ஓகே, ஜீவாலயம் ப்ரோ, எல்லாம் இறைவன் தான் செய்கிறார் என்று சொல்றீங்க, நான் செய்யற தவிர செயலுக்கும் அவர் தான் காரணம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காரணமா இறைவன் நீங்க செய்யற தவறுக்கு காரணமாக மாட்டார், ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ ஓங்கி உன் கண்ணத்துல நான் அறையலாமா அறைய முடியாதா? அறையலாம். சரி, இப்ப எனக்கு வந்து உன்னை நான் கொலை பண்ணலாமா முடியாதா? எஸ். ஒண்ணும் இல்லை, இது சாவி, இதை எடுத்து இப்போ உன் தொண்டையில நான் இப்ப இறக்குறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கு, பயந்துடாது, இறக்கிட மாட்டேன். இப்போ இந்த சாவி எடுத்து உன் தொண்டையிலயும் இறக்கலாம், நான் கீழே போய் கார் எடுக்கலாம், உன ஓங்கி அறையலாம், உனக்கு கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுக்கலாம், உனக்கு உபதேசமும் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஷனுக்கு மேலே இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நான் உன்கிட்ட அன்பா பேசுறது தர்மமா, இந்த சாவி எடுத்து உன் கழுத்துல குத்துறது தர்மமா? அன்பா பேசுறது. அப்ப இத்தனை ஆப்ஷன் இருக்கும், நீ ஏன் தப்பு பண்ற? அப்ப இதுக்கு எப்படி இறைவன் காரணமாவாரு? இறைவன் உலகத்தை படைச்சிட்டாரு, இல்ல கிராவிட்டியை படைச்சிட்டாரு, உடலை படைச்சு எல்லாம் படைச்சிட்டாரு, உனக்கு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு வகையில பார்க்க போனா இறைவன் காரணம். எப்ப காரணம்? உனக்கு எல்லாத்தையும் பவரை கொடுத்தம் படுற, என் புத்திய தாண்டா முதல்ல அடிக்கணும்னு சொல்ற போது இறைவன் காரணம். ஆனா இறைவன் தற்சுதந்திரத்துல தலையிடுறது இல்ல. உனக்கு இப்போ 100 ஆப்ஷன் இப்ப எனக்கே கொடுத்துருக்காரு, அப்ப அதுல சிறந்த ஆப்ஷன் எதுன்னு நான் சூஸ் பண்ணணும்? நீயா அப்ப சூஸ் பண்ண மாட்ட? இதனாலதான் சிந்திங்கிறாங்க. கர்மா என்ன சொல்லுது? கொலை பண்ணுன்னு சொல்லுது. சிந்தனை என்ன சொல்லுது? அவசரப்படாத, மனம் போன போக்குல போகாது, இதை பண்ணலாமான்னு சொல்லி சிந்தனை செய்யும்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இது அவசியமான்ற சிந்தனை என்பது அவசியம். சிந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டனா, அந்த செயலை நீ செய்ய மாட்டாய். கர்மாவின் படி ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தாலும் சிந்திக்கும் போது அவசியம் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடும். இப்போ எத்தனையோ பேர் கொலை பண்ணிட்டு, கொள்ளை அடிச்சுட்டு, கற்பழிப்பு செய்துட்டு, இன்னும் தப்பான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு, ஒரு வேகத்துல, ஒரு அர்ஜென்ட்ல பண்ணிட்டு போய் ஜெயிலுக்கு உட்காந்து ஒரு வேகத்துல பண்ணிட்டுன்னு எத்தனை பேர்த்த என்னால வந்து பார்க்க முடியும்? அந்தமான் சிறைக்கு நம்ம போயிருந்தோம், அங்க இருந்த காவலர்கள் கிட்ட நம்ம பேசுறோம், எத்தனை பேர் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க, இன்னைக்கு அவன் போகணும்னு நினைச்சா போக முடியாது, சென்டென்ஸ் அத்தனை சென்டென்ஸ் போட்டுறாங்க, ஒரு ஒரு 10 வருஷம்னா 10 வருஷம், 18 வருஷம்னா 18 வருஷம், அது ஆயிடுது, ஆயுள் தண்டனைலாம் சென்டென்ஸ் ஆயிடுது, சில பேர் சென்டென்ஸ் டு டெத் ஆயிடுது. அப்ப என்ன, அவசரப்பட்டுட்டமே அப்படின்ற தன்மைக்கு போகும்போது அப்ப மாட்டிட்டு முடிச்சுதானே ஆகணும். அப்ப மனம் போன போக்குல போச்சுன்னா கர்மா செயல்படும். மனம் போன போக்கு என்பது நவகரங்கள் செய்யக்கூடிய கர்மா. இதை நான் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கிறது ஞானம். சிறப்பு. எஸ் ட்ரூ. இதை நீ தான் முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்ணுமோ தப்பிச்சிடறான் அந்த இடத்துல. எஸ், ஏன்னா ஜோதிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சொல்லி சொல்லுவாங்க, ஆள் மனதை இதை இயக்கக்கூடியது. அந்த இடத்துலதான் அந்த மனம்ன்ற கூடிய அந்த எண்ணங்களை எழுப்பி செயல் செய்ய வைக்குது. அப்படின்னும் போது இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வரும், என்னன்னா அவன் அணுவின்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் அருள் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றது. அப்போ இந்த இந்த சாவி எடுத்து திருமாரன் அப்படி கழுத்துல குத்த வைக்கிறதும் அவனோட செய்யலா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துருது. இல்ல, அவன் அருள் அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அருள்னா என்ன? ஒளின்னு அர்த்தம். ஒளி இல்லாம மாயை இயங்குமா? ஒளி இல்லாமல் மாயை இயங்குமா? ஓகே. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, மூணு ஒளிதான். அவன் அருள் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவனுடைய லைம் லைட்லதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவன் கொலை கொலையெல்லாம் வேடிக்கை பார்க்க அர்த்தம் இல்ல, அவன் ஒரு கேம் கிரியேட் பண்ணிதான் அந்த கேம் உனக்கு விளையாட தெரியல, அதனால கொலை கொலை எல்லாம் நடக்குது. அருள் என்பது ஒளி, ஒளியில மாயை இயங்குது, மாயையில நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு விதிக்கக்கூடிய பவரை கொடுத்துருக்கல. பக்குவம் இருக்கு. ஆமா, இப்போ நைட்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் லைட்டை போட்டு விளையாடுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? லைட்டை போடுறது அவன் அருள், ஓர் அணுவும் இயங்காதுன்றது அடிக்கிற ரன்னு. புரிஞ்சா புரியலையா? புரியுது புரியுது. அவன் அருள் கொடுத்துட்டான்டா, லைட்ல இருக்குடா, லைன் லைட்ல இருக்குடா, நீ சிக்ஸ் அடிக்கணுமா, ஃபோர் அடிக்கணுமா, பால் எப்படி போடணும், அம்பையர் யார வைக்கணும், எத்தனை பேர் உட்கார வைக்கணும், இது பூரா உன் கையில இருக்கு. இந்த அருளை சரியா பயன்படுத்து, நீ ஏன் தப்பாவே பயன்படுத்துற? இதை சிந்திக்கக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குல்ல. அப்புறம் அது கூட இல்லைன்னா உனக்கு இங்க என்ன கிணறு வெட்டுற வேலையா? புரியுது. எஸ். அப்ப இறைவன் என்பவர் நம்மளோட சுதந்திரத்துல அவர் தலையிடுவதே இல்லை. இப்ப அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான், எனக்கு 100 ஆப்ஷன் இருக்கு, இந்த 100 ஆப்ஷன்ல நான் என்ன சூஸ் பண்ண போறேன்? உன் கழுத்துல குத்த போறனா, இல்ல அன்பா பேச போறனா, இல்ல ஓங்கி அடிக்க போறனா, இல்ல படுத்துங்க போறமா? இதுதான் மேட்டர். இப்ப என்ன பண்றோமோ அதற்கான வினை என்பது வந்துடும். வந்துடும், கண்டிப்பாக வந்துவிடும். இப்ப அதையும் சொல்லிடுறேன். இப்ப அன்பா பேசும்போது அதுல நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, இல்ல வந்து ஆஹா சூப்பரா நீ ஒரு ஒரு இவ்வளவு அருமையா பேசிட்டாருன்னு நினைச்சிட்டேன்னா, இதை நான் பேசணும்னு நினைக்க கூடாது. நான் பேசணும்னு நினைச்சா இப்ப இது எனக்கு கர்மா. இது இறைவன் தான் பேச வச்சாலும் உணர்வு பூர்வமா இருந்துருச்சுன்னு சும்மா வாயில மட்டும் இல்ல, இறைவனோட சக்தி, இறைவனோட அருள், இறைவனோட ஆற்றல், இறைவனோட உடம்புல இறைவனே பேசினாரு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, இப்ப கர்மா என்ன பாதிக்காது. இங்க வந்துச்சுன்னா இங்க போயிடும், படாறு மேல போயிடும். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. இருள் எனும் இருவினையும் சேராது, எப்ப சேராது? நல்வினை தீவினை எப்ப சேராது? எல்லாத்தையும் இறைவன் தான் பண்றாருன்னு அவர் புகழை அறிந்து உணர்ந்து செயல்படும் போது அந்த கர்ம வினை உன்னை பாதிக்காது. ஓகே.